Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா டெஸ்க் கேலண்டர் தான் யூஸ் பண்ண போறோம். அதுக்கு வந்து இது போல ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. கலர் பேப்பர் ஆர் ஏ4 ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பர்ல வந்து பாத்தீங்க அப்படினா நான் ஃபோல்ட் பண்ற மாதிரி இது போல இந்த ஒரு பேப்பரையே ரெண்டா அப்படி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு ஒரு சைடுமே நான் வந்து ஃபோல்ட் பண்ற மாதிரி அப்படியே பின்னடியோ இல்லடி முன்னடியோ திருப்பி நீங்க ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. முன்னாடி தான் திருப்பி ஃபோல்ட் பண்ணனும் நான் வீடியோல காட்டறனால உங்களுக்கு வந்து அது அப்படியே பேக் சைடு மாதிரி தெரியுது பட் நான் வந்து முன்னாடி தான் ஃபோல்ட் பண்ணிருக்கேன் இப்போ வந்து உங்களுக்கு எப்படி அப்படினு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உள் பக்கமா அந்த ஃபோல்ட்லாம் இருக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா கீழ வந்து அது ஃபோல்ட் ஆகி இருக்கும் இல்லையா அதுல ஒரு பேப்பர்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க அந்த பேப்பரை வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இதே போலவே நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதோட சேர்த்து அட்டாச் பண்ணிக்கோங்க இத அட்டாச் பண்ணிட்டோம் அப்படினா கீழ வந்து ஒரு பேஸ் மாதிரி ரெடி ஆகும் இது வந்து கரெக்ட்டா நிக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நல்லவே இது வந்து நின்னுச்சு அதனால வந்து பாத்தீங்க அப்படினா நான் வந்து விட்டுட்டேன் நெக்ஸ்ட் நாம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா ஏதாவது ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கலாம் இல்லாட்டி இந்த கலருக்கு ஏத்த மாதிரியான ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு பர்பிள் கலர் எடுத்தேன் இது வந்து கரெக்ட்டா கேமரால வந்து தெரியல பர்பிள் கலர் பேப்பரை வந்து பாத்தீங்க அப்படினா எனக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கறேன் நீங்க இதே குட்டியாவும் செய்யலாம் இதை விட பெருசா உங்களுக்கு பேப்பர் இருந்துச்சுனா செய்யலாம் நீங்க சார்ட் பேப்பர்ல கூட இத ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கறேன் கரெகட்டான ஸ்கொயர் கிடையாது ஒரு அப்ராக்ஸிமேட்டா அது வந்து பார்க்கிறதுக்கு ஒரு ஸ்கொயர் மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணனும் அப்படினா அதோட ஒரு கீல் சைடு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபோல்ட் மட்டும் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதை அப்படியே திருப்பி ரெண்டு சைடுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க அது வந்து எப்படி நமக்கு இருக்கும் அப்படினா ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும் நம்மள வந்து ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும் பின்ன நம்ம ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா அது வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக இது போல ஃபெவிகால் அப்ளை பண்ணி நான் வந்து ஒட்டிக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு நான் எப்படி செஞ்சிருக்கேன் அப்படினு சொல்லி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இதே போலவே இன்னொரு பேப்பர்லயே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டறேன் பாருங்க இது உங்களுக்கு நான் ஸ்பீடாவே பண்ணி காட்டிறேன் இது நீங்க வந்து பர்பிள் கலர் பேப்பர்ல தான் செய்யணும்னு கிடையாது நீங்க சாதாரண ஒயிட் பேப்பர் இருந்தா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதே போலவே நம்ம மூணு பேக்கெட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கணும் மூணு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு டேக்கு இன்னொன்னு டேட் இன்னொன்னு மந்த்க்கு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா இந்த மூணு பேக்கெட் இந்த மூணு டீமே வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த பேப்பர் பிங்க் கலர் பேப்பர்ல வச்சி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கறேன் நான் இந்த கிராஃப் ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபெவிகால் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கேன் மூணு டீமே கரெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஆர்டரா நான் வந்து வச்சி அந்த பாக்கெட் வந்து முன் பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்து ஓட்டிக்கோங்க அப்பதான் நமக்கு கரெக்ட்டா வரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு பாக்கெட்ஸ்மே ஓட்டி முடிச்சாச்சு இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு நீங்க டெக்கரேட் பண்ணவேனா நினைச்சீங்கனா இது போலவே நீங்க இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லடி இன்னுமே கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போறோம் அவ்வளவுதான் இத வந்து கரெக்ட்டா நான் வந்து ஃபோல்ட் நல்லா ஒட்டி விட்டுட்டேன் கரெக்ட்டா ஃபோல்ட்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கறேன் அந்த ஒயிட் கலர் பேப்பரை இது போல ரெண்டா வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் எதுக்காக ரெண்டா ஃபோல்ட் பண்றேன் அப்படினா நம்ம வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு ஹலோ கிட்டி வந்து கட் பண்ண போறோம் அது வந்து நமக்கு ரெண்டு பீஸ் தனித்தனியா கட் பண்ண வேணாம்ன்றதால ஒரு பீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வரையிட்டு அதை நம்ம கட் பண்ணனும் அப்படினா நமக்கு ரெண்டு பீஸா கிடைக்கும் அதனால தான் நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு வரையறோம் இப்போ இத ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஹலோ கிட்டி வந்து நான் வந்து வரையி எடுத்துக்கறேன் நீங்க அந்த ஹலோ கிட்டி தான் இல்லாம உங்களுக்கு என்ன கிரியேட்டிவா பண்ண முடியுமோ நீங்க அது போல ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் கூட நீங்க ட்ரை பண்ணலாம் இல்லாட்டி உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் அது இருந்தது அப்படினா அத கூட நீங்க ஒட்டி விட்டுக்கலாம் அது எல்லாமே உங்களோட விஷ் தான் உங்களுக்கு எப்படி கிரியேட்டிவா பண்ணனும்னு தோணுதோ அதுக்குள்ள நீங்க ட்ரை பண்ணுங்க
இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இத கலர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து அதோட பவுக்கும் அதோட நோஸ்க்கும் வந்து பாத்தீங்க அப்படினா red color கொடுத்துக்கறேன். மத்ததுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கனா blank-ஆவே விட்டுட்டு outline மட்டும் இதுக்கு பண்ணிக்கறேன். இப்போ நான் அத ஃபுல்லாவே டிரா பண்ணி எடுத்துட்டேன். அத கட் பண்ணியுமே எடுத்துட்டேன். ரெண்டு பீஸா வந்து பாத்தீங்கனா நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இத வந்து பாத்தீங்கனா ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு ரெண்டு சைடுமே வந்து பாத்தீங்கனா ஒட்டிக்கோங்க. ரெண்டு கார்னர்ஸ்லயுமே ஒட்டுங்க. நடுவுல நம்ம ஒட்டவேணாம். நீங்க நடுவுலயுமே செஞ்சீங்க. மூணு பீஸா செஞ்சீங்கனா நீங்க வந்து நடுவுல வந்து ஒட்டிக்கலாம். இப்போ வந்து இந்த ரெண்டு சைடுலயுமே நான் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கறேன். நெக்ஸ்ட் ஒரு ப்ளூ கலர் பேப்பர் எடுத்துட்டு அதுல வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு சர்க்கிள் ஷேப் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கறேன். ப்ளூ கலர் பேப்பர் இல்ல அப்படினா நீங்க வேற ஏதாவது கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிங்க்க்கு எது செட் ஆகுமோ அது போல நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம ஒயிட் கலர்ல வந்து பாத்தீங்க அப்படினா 2022 எழுத போறோம். ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கறேன். ஒயிட்னர் இருந்ததுனா கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தின் ப்ரஷோட ஹேர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி விரிஞ்சு இருந்ததுன்றனால கரெக்டாக வரல. அதுக்கப்புறமா நான் வந்து வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன் எப்படியோ. இதை வந்து நம்ம இப்போ ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு குட்டி பேப்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் டே மந்த் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுருந்தேன். அது ஒயிட் கலர் பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு அப்படியே ஒரு அவுட்லைனாக வர மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் சாதாரணமாக இல்லை ஒரு ரெக்டாங்கிள் பேப்பரில் கூட இது போல் கட் பண்ணுறீங்கனாலும் அது நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு மந்த் மட்டும் கட் பண்ணி காட்டியிருக்கேன். அந்த டேட் டே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட் டே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேக்கெட்ஸ்லையுமே ஒன்று ஒன்றுத்தில் ஒன்று ஒன்று ஒட்டிக்கலாம். மந்த் எடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்னரில் வந்து ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் டேட்டை எடுத்து இன்னொரு கார்னரில் வந்து ஒட்டிக்கிறேன். அப்புறம் டேவை வந்து நடுவில் ஒட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒட்டி முடிச்சாச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேஸோட நேம் மந்தோட நேம் அதெல்லாம் வந்து எழுத போகிறோம். அதுக்கு வந்து குட்டி குட்டி பேப்பராக வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். எல்லாமே ஒரே சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த சண்டே மண்டே அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். டே வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். நம்மளால் பெருசாக எழுத முடியாதுன்றனால ஷார்ட் ஃபார்ம் வந்து எழுதிக்கலாம். எல்லா கேலண்டரையும் இருக்கிற மாதிரி நம்ம ஷார்ட் ஃபார்ம் மட்டும் எழுதிக்கலாம். இதே போலவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் வந்து எழுதிக்கோங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 தான். அது வந்து ஒரு 31 வரை எழுதி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு 31 இருக்கும் 30 இருக்கும் மந்தில் அப்படின்றனால எப்போ எப்போ எது வருதோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு டேஸ் மட்டும் எழுதி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதி முடிச்சாச்சு. இப்போ இதை ஆர்டராக வந்து அடிக்குங்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து சண்டே, அடுத்தது மண்டே, அப்படியே பின்னாடி பின்னாடி நீங்கள் வந்து வச்சுட்டு வாங்க. அப்போ தான் நம்ம ஒன்று ஒன்றுத்தையும் எடுத்து அப்படியே பின்னாடி பின்னாடி பேக் சைடில் வைக்கும் போது நம்மளுக்கு கரெக்டான டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து நீங்கள் டெய்லியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு கேலண்டர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர்ஸை எடுத்து அப்படியே டேயில் வந்து வச்சுக்கோங்க. டேயில் தான் இது வந்து வைக்கணும். நான் தெரியாமல் மாற்றி டேட்டில் மட்டும் வச்சுட்டேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே டேயில் வச்சுக்கோங்க. இது வந்து நான் அந்த பேப்பருக்கு நடுவில் சென்டரில் எழுதியிருக்கேன் அப்படின்றனால பேப்பரும் குட்டியாக செஞ்சுட்டேன். அந்த பாக்கெட்டுமே பெருசாக செஞ்சுட்டேன் அப்படின்றனால கரெக்டாக பார்த்து அந்த பாக்கெட்டை வந்து கரெக்டாக ஃபிட் ஆகலை. நீங்கள் பண்ணும் போது கரெக்டாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே முடித்து எடுத்துட்டேன்.
இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. டே அண்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எழுதிட்டேன், சாரி டேட் அண்ட் மந்த் வந்து எழுதிட்டேன். கண்டிப்பா வந்து இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க. பாய் பாய் வித் லாட்ஸ் ஆஃப் லவ் ஏஞ்சல்.